இந்தியா இலங்கை இடையில ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது துவங்கி நடைபெற்றும் வருது. மொஹாலியில துவங்க உள்ள முதல் போட்டியில டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல் நாள் முதல் செஷன்ல ரோஹித் சர்மா 33 ரன்களும் மயங்க் அகர்வால் 33 ரன்களும் ஆட்டமும் இழந்தாங்க. இந்த நிலையில விகாரி 30 ரன்களும் விராட் கோலி 15 ரன்கள் ஆகியோரும் களத்தில் இருந்தாங்க. இந்தியா 102 ரெண்டு விக்கெட்டை இழந்திருந்தது. முதல் செஷன் நிறைவடைந்து விட்டது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது செஷன் தொடங்கியது. ஹனுமா விகாரி புஜாராவுடைய 3வது இடத்துல களமிறங்கியதால அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்ததாலும் தொடர்ந்து நிதானமாக விளையாடி வந்தார். கோலிக்கு இது 100வது டெஸ்ட் அப்படின்றதுனாலுமே அவர் கடந்த 2 வருடங்களாக சதம் அடிக்காமல் இருந்து வந்ததாலுமே இந்த போட்டியில சதம் அடிக்கும் முனைப்போடு நிதானமாக விளையாடி வந்தார். இப்படி இருவரும் நிதானமாக விளையாடி வந்ததால ஸ்கோர் வேகத்துல விறுவிறுப்பு இருந்தது. இந்த நிலையில விராட் கோலி அரை சதம் நெருங்கிய பொழுது கோலி அவர்கள் 45 ரன்கள்ல விக்கெட்டை இழந்தார். அவர் அரை சதம் எடுக்கவில்லை என்றாலுமே 38 ரன்கள் எடுத்ததுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல 8000 ரன்களை தொட்ட 6வது இந்திய வீரர் அப்படின்ற மெகா சாதனையை படைச்சிருந்தார். இதற்கு முன்னாடி இந்திய அணியில சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கர், வீரேந்தர் சேவாக், விவிஎஸ் லட்சுமண் ஆகிய 5 பேர் மட்டுமே 8000 ரன்களை அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில ஹனுமா விகாரி 58 ரன்களும் அரை சதம் எடுத்த நிலையில விஸ்வா பெர்னாண்டோ பந்து வீச்சுல போல்ட் ஆனார். ரிஷப் பண்ட் அவர்கள் 10 ரன்களும் ஸ்ரேயஸ் அவர்கள் 6 ரன்களும் ஆகியோரும் விளையாடினாங்க. முதல் நாள் 2வது செஷன்ல இறுதி கட்டத்தை எட்டுச்சு. இந்தியா 194/4 ரன்கள் சேர்த்து விளையாடியும் வந்தது. அதனையடுத்து 2வது நாள் செக்ஷன்ல அதிரடியாக ஆடிய ரிஷப் பண்ட் அவர்கள் அதிக ரன்களை குவிச்சும் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.